Welcome back to Nithan channel. Baby potato bola gravy இப்படி பண்ணி பார்க்க போறோம். இந்த கிரேவி பண்றதுக்கு முன்னாடி நம்ம Nithan bro channel-ல subscribe பண்ணிக்கோங்க. Bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. All button-ஐ press பண்ணிக்கோங்க. அப்பதான் நாம போற ஒவ்வொரு புதிய வீடியோவும் notification வந்து காமிக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. பேபி பொட்டோட்டோ கோலா கிரேவி பண்றதுக்கு நான் வந்து பிரியாணி இல பட்டை கிராம்பிளா எடுத்திருக்கேன். அப்புறம் நாலு மிளகா வத்த எடுத்திருக்கேன். தக்காளி ஒண்ணு கட் பண்ணி எடுத்திருக்கேன். ரெண்டு வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணிருக்கேன். சோம்பு எடுத்திருக்கேன். கல்லுப்பு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பேபி பொட்டோட்டோ வந்து இந்த மாதிரி வேக வச்சு தோல் வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பிரெட் கிராம்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு பிரெட் கிராம்ஸ் மட்டும் இல்லைன்னா ரஸ்ட் வாங்கி இதை பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கார்ன் போடுது மைதா மாவு உப்பு மிளகா தூள் கலந்து வச்சிருக்கேன். இது வந்து டிப் பண்றதுக்காக நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வந்து ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதுல வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நம்ம சோம்பு போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் வெங்காயம் பூண்டு இஞ்சிதான் எல்லாம் வறுத்துக்கலாம். வெங்காயம் இஞ்சி பூண்டு வரமிளகாய் எல்லாம் வதங்கி வச்சு இப்ப தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வந்து கடைசியா தான் போடணும். அப்பதான் நம்ம வெங்காயம் பூண்டு எல்லாம் வெந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி வகைகள் வந்து நம்ம மிக்சியில போட்டு நம்ம கிரேவிக்காக அரைச்சிக்கலாம். இப்போ கோலா உருண்டை பண்றதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்துக்கணும். உருண்டை எடுத்துட்டு நம்ம டிப் பண்ணிக்கணும். டிப் பண்ணிட்டு பிரெட் கிராம்ஸ்ல வந்து நம்ம டிப் பண்ணிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் வரிசையா. அப்புறம் நம்ம எண்ணெயில போட்டு பொரிச்சுக்கலாம். அப்புறம் வந்து இந்த மாதிரி நான் வந்து கோலா உருண்டை பண்ணி வச்சிருக்கேன். பேபி போட்டுட்டோம். இதை வந்து நம்ம வந்து எண்ணெயில போட்டு பொரிச்சுக்கலாம். இதை ஒன்னா போட்டு எண்ணெயில போட்டு பொரிச்சுக்கலாம். நம்ம பொரிச்சு நம்ம தனியா வச்சுக்கலாம். நல்ல ஒரு சிம்ல வச்சு நம்ம பொரிச்சுக்கலாம். அப்புறம் நல்லா பொரியும். கிரேவி பண்றதுக்கு ஒரு கடாயில வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திருக்கேன். சோம்பு போட்டுக்கிறேன். அப்புறம் நம்ம வந்து இஞ்சி பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் டேஸ்ட் கொடுப்போம். கிரேவிக்கு நல்லா வறுத்த பிறகு நம்ம கிரேவி அதில் ஆட் பண்ணிக்கலாம். வந்து கிரேவி நம்ம அரைச்சது வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுல வந்து நம்ம வந்து கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்க்கிறேன் அதற்காக. அவ்வளவுதான். இப்ப நல்லா கிரேவி கொதிச்சு வரணும். அப்புறம் வந்து நம்ம கோலாவை போட்டே வரலாம். கிரேவி நல்லா எண்ணெய் மந்தத்துக்கு சேர்க்க வந்துருச்சு. இப்ப நம்ம நெய்யில வெண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த கோலா கொஞ்சம் போட்டே வரலாம். கடைசி தான் போடணும் அந்த கோலாவை. நம்ம வறுத்து வச்ச கோலாவை இந்த மாதிரி போட்டு வந்துடலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இந்த கிரேவி. உங்களுக்கு டிஃபரெண்டான ரெசிபி இது. பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அது. அதுக்கப்புறம் வந்து நான் கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் எடுத்திருக்கேன். இது மேல தூவி விட்டுலாம். இது நல்லா டேஸ்ட் கொடுக்கும் கஸ்தூரி மேத்தி. பேபி பொட்டேட்டோ கோலா உள்ள கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம பூரிக்கும் சப்பாத்தி தொட்டு சாப்பிட செம்ம டேஸ்டியா இருக்கும். அப்புறம் நானுக்கும் தொட்டு சாப்பிடலாம். செம்ம டேஸ்டியா இருக்கும். சாதத்திலையும் தொட்டு சாப்பிடலாம். செம்ம டேஸ்டியா இருக்கும். நீங்க இந்த மெத்தட்ல பண்ணிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த ப்ரோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.